ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா பென்ஷன் மற்றும் அகவிலைப்படி இதெல்லாம் வேறு லெவல் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இனி அமோக வருமானம் வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது இந்த பென்ஷன் திட்டத்திற்கு கீழ் பென்ஷன் மட்டுமின்றி அகவிலைப்படியும் சேர்ந்து வழங்கப்படும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது யுபிஎஸ் திட்டத்தின் கீழ் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுவதற்கு முந்தைய பனிரெண்டு மாதங்களிலிருந்து சராசரி அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதத்தை ஓய்வூதியமாக பெறுவார்கள் என்று முடிவெடுக்கப்பட்டு உள்ளது அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதத்திற்கு சமமான இந்த முழு ஓய்வூதியத்திற்கு தகுதி பெற ஊழியர்கள் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணியை முடித்திருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு ஊழியரின் அடிப்படை ஊதியம் ஐம்பதாயிரம் என்று வைத்துக்கொள்வோம் அவருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பென்ஷனாக வழங்கப்படும் ஆனால் அது மட்டுமல்ல கூடுதலாக பென்ஷனுடன் அகவிலைப்படி வழங்கப்படும் அதாவது தற்போது உள்ள ஐம்பது சதவீத அகவிலைப்படி என்பது அடிப்படை ஊதியத்தில் பாதியாகும் அதாவது இருபத்தி ஐந்தாயிரம் எனவே மொத்தமாக ஐம்பதாயிரம் ரூபாய் அரசு ஊழியருக்கு பென்ஷனாக வழங்கப்படும் இதை அடிப்படையாக வைத்து மற்ற வருமானத்திற்கு கணக்கிடலாம் இப்போதுள்ள முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இருக்கும் புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் பத்து சதவீதம் பென்ஷனுக்கு கொடுக்க வேண்டும் மற்றும் அரசாங்கம் பதினான்கு சதவீதம் பங்களிக்க வேண்டும் அதை மத்திய அரசு பல இடங்களில் முதலீடு செய்யும் இறுதியில் அந்த முதலீட்டு காப்ஸின் சந்தை வருவாயை பொறுத்து கடைசி கட்ட பென்ஷன் தீர்மானிக்கப்படும் அதுவே பழைய ஓய்வூதிய முறையானது ஒரு பணியாளரின் கடைசி ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் என்னவோ அந்த அளவிற்கு நிலையான ஓய்வூதியத்திற்கு உத்தரவாதம் அளித்தது இப்போது புதிய முறையால் கடைசி ஊதியத்தில் முப்பத்தெட்டு சதவீதம் என்னவோ அந்த அளவிற்கு மட்டுமே ஓய்வூதியம் கிடைக்கிறது அடுத்த நிதியாண்டிலிருந்து தேசிய ஓய்வூதிய திட்ட சந்தாதாரர்கள் உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியத்தை வழங்கும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மாறுவதற்கான ஆப்ஷன் வழங்கப்படும் புதிய ஓய்வூதியம் யூபிஎஸ் இரண்டில் ஒன்றே அவர்கள் தேர்வு செய்யலாம் யூபிஎஸ் ஓய்வூதிய திட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை விட அதிக பென்ஷன் கிடைக்கும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கும் தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வு பெற்றவர்கள் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணியை முடித்திருந்தால் கடைசி பனிரெண்டு மாத சேவையின் சராசரி அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதத்தை ஓய்வூதியமாக பெறுகிறார்கள் பத்து முதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணிபுரிபவர்களுக்கு அவர்களின் பணிக்காலத்துக்கு ஏற்றவாறு ஓய்வூதியம் வழங்கப்படும் இந்த புதிய திட்டம் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வரும் மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் ஓய்வு பெறுபவர்களுக்கு இந்த திட்டத்தின் பலன்கள் பொருந்தும் தற்போது உள்ள புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் பத்து சதவீதம் பென்ஷனுக்கு கொடுக்க வேண்டும் மற்றும் அரசாங்கம் பதினான்கு சதவீதம் பங்களிக்க வேண்டும் இறுதியில் அந்த முதலீட்டு காப்ஸின் சந்தை வருவாயை பொறுத்து கடைசி கட்ட பென்ஷன் தீர்மானிக்கப்படும் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி நான்குக்கு பிறகு பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு என்பிஎஸ் பொருந்தும் அதுவே ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணிபுரியும் ஊழியர்களுக்கு குறிப்பாக குறைந்த ஊதிய விகிதத்தில் உள்ளவர்களுக்கு அடிப்படை நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் குறைந்தபட்சம் பத்தாயிரம் மாத ஓய்வூதியத்திற்கு உத்தரவாதம் அளிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்